சகோதரத்துவம், அன்பு, அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் எப்பொழுதும் கூட அண்ணன் தம்பிகளாக, அற்புதமான சகோதரர்களாக நாம் அனைவரும் கூட ஒன்றாக இருந்திருக்கின்றோம். இன்னைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தலில் பல முக்கியமான பொய் பிம்பங்களை உடைக்கப் போகிறது. நான் எப்பொழுதும் கூட சொல்லுங்க ஐயா, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடக்கும். அதிலே ஒரு நாள் சொந்தங்களோடு அந்த நோன்பு திறக்கிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, அண்ணா நீங்க நோன்பு நடத்துறீங்க, இது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று சொல்வதற்காக நடத்துறீங்களா? இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுனாங்க, நம்முடைய அரசியல் களம் மற்ற கட்சிகள் எல்லாம், குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த ஒரு நாளில் இஸ்லாமிய சொந்தங்களை ஆதரித்து பேசிவிட்டால் நாம் இஸ்லாமியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழகத்திலே பல கட்சிகள் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமக்கு தெரியும் இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை சகோதர சகோதரியாக இருந்தாலும் கூட அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செய்தால், 10 ஆண்டுல நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் தெரியும், ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு ஆட்சி உறுதுணையாக இருந்து எல்லா நலத்திட்டங்களும் கூட அவருடைய வீடுக்கு தேடி வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் மட்டும்தான். புள்ளி விவரத்தை என்னால் சொல்ல முடியும். மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர் நிகழ்ச்சியில் இருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிகப்படுத்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் இருந்து, குறிப்பாக ஹஜ் புனி யாத்திரைக்கு நாம் அதிகப்படுத்திருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டத்தில் இருந்து பேசிக்கிட்டே போலாம். அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இன்று மோடி அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மூத்த தலைவராக இருக்கட்டும், நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்பீஸ்மெண்ட் ஃபார் நன் என்கின்ற கொள்கையை வைத்திருக்கின்றோம். அதாவது எந்த ஒரு கட்சி எந்த ஒரு மதத்தையும் கூட அப்பீஸ் செய்துதான் இந்திய அரசியல்ல ஒரு கட்சி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி இன்று முறியடித்திருக்கிறது. இது நிறைய கட்சிகளுக்கு புதிது. இத்தனை காலமாக ரிலீஜியஸ் அப்பீஸ்மெண்ட் என்றால் செக்குலர் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் பார்த்தோம், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கிறிஸ்துவ சொந்தங்களை தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு அழைத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார். இந்த காட்சி இந்தியா முழுவதுமே தொலைக்காட்சியில் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் 19 உயரிய விருது வாங்கியிருக்கிறார். அது நாடுகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், 19 உலகத்தினுடைய உயரிய விருதுகள். எத்தனை நண்பர்களுக்கு தெரியும், 6 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? எந்த நாட்டிலே ஷாரியாலா இருக்கக்கூடிய நாட்டில் தன்னுடைய உயர்ந்த உச்சகட்ட ஒரு சிவிலிய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இதை தெரியாதவர்கள், புரியாதவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மத அரசியல் செய்வதாக, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமுதாயத்திற்கு மதத்திற்கு எதிராக இருப்பதாக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது உடையும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதற்கு சாட்சி. ஐயா, நிறைய பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட இது போன்ற பல விஷயங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. அதே நேரத்தில் இன்னைக்கு நிகழ்வில் எல்லா தலைவர்களும் பேச வேண்டும். நோன்பு திறப்பதற்கு மிக முக்கிய தருணம் இன்னும் பார்த்தீங்கன்னா 6:20, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. எல்லா தலைவர்களும் பேச வேண்டும். அதே நேரத்தில் இன்னைக்கு மத்தியானம் நான் நாகர்கோவில் செல்ல வேண்டி இருந்தேன், அதை இன்னைக்கு சாயந்தரமா மாத்தி இருக்கிறேங்க. 6:20 விமானத்தில் நானும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் மூலமாக செல்ல வேண்டும். தலைவர் கீழே வந்தர், அதனால் அதிக நேரம் எடுத்து எடுத்துக்கொள்ளாமல் நான் அண்ணன் ஜி கே வாசன் அண்ணன் சொன்னேன், எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வைக்க முடியுமான். அண்ணன் சிரமத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தலைவர்கிட்ட தொலைபேசியில் அழைத்து ஒரு தலைவரும் தனக்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு 4:15 வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஐயா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, 2024 எல்லா மதத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்த கூட்டணி நிச்சயமாக 39-39, 40-40 நாம் வெற்றி பெறுவார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மற்றும் ஒரு முறை நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த அற்புதமான நாள் சிறப்பான நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.